நேற்று இயேசுவில் நான் வலுவூட்டப்பட்டவன், நான் ஆற்றல் பெற்றவன் என்று நாம் அறிக்கையிட்டு தியானித்தோம். இன்று நாம் தியானிப்பதற்காக எபேசியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 4 மற்றும் 5 நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் மிகுந்த இரக்கம் உடையவர், அவர் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ் அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார் என்று நாம் இங்கே வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சிறு வயதில் தன் தாயை இழந்த ஒரு வாலிபன், சிறு வயதிலிருந்தே தன் தகப்பனால் அவன் வளர்க்கப்பட்டான். வேறொரு திருமணம் செய்து கொள்ளாமல் இந்த மகனை நன்றாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று அவனை நல்ல ஒரு பள்ளிக்கூடத்திலே சேர்த்தார். அவனும் நன்றாக படித்தான். அவர் கூலி வேலை செய்து நன்றாக உழைத்து அவனுடைய படிப்பிற்கு அவர் துணையாக இருந்தார். அவனுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு நல்ல ஒரு தலைசிறந்த கல்லூரியிலே அவனை கொண்டு சேர்த்தார். அவனுடைய திறமையை பார்த்து, அவனுடைய படிப்பை பார்த்து, அவன் எவ்வளவு உயர்ந்த படிப்பு படித்தாலும் அவனுக்கு தேவையான அனைத்தையும் செய்வதாக அவர் உறுதி செய்து எந்த குறையுமின்றி அவனை படிக்க வைத்தார். அவனும் நன்றாக படித்து இதோ கல்லூரியிலே இறுதி ஆண்டிலே தேர்ச்சி வந்தபோது அந்த கல்லூரியிலே முதல் மாணவனாக அவன் தேர்ச்சி பெற்றிருந்தான். ஆகவே இந்த செய்தியை அறிந்த தகப்பன் அவனை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தார். அவனுக்கு ஒரு கல்லூரி நிகழ்விலே விருது கொடுக்கப்பட இருந்தது. ஆகவே இந்த விருது கொடுக்கும் விழாவிற்கு அவனோடு அவனுடைய அப்பாவும் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த அழைப்பை எண்ணிய அப்பா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் மகனுக்கு பெரிய மகிழ்ச்சி இல்லை. காரணம், அவருடைய அப்பா, அவர் ஒரு கூலி தொழிலாளி. அது மட்டுமல்லாமல் அவருடைய முகத்திலே சில தழும்புகள் இருந்தது. பார்ப்பதற்கு கொஞ்சம் அருபருப்பாக இருப்பார். ஆகவே அவன் அப்பாவிடத்திலே வந்து சொன்னான், இந்த விருது கொடுக்கும் நிகழ்விலே வசதியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வார்கள். அதில் நீங்கள் கலந்து கொண்டால் அது சரியாக இருக்காது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று மகன் தன் அப்பாவை பார்த்து சொன்னான். இது அப்பா மிகவும் வேதனை அடைந்தார். இப்போது தன் மகனிடத்திலே இதுவரை சொல்லாத சில உண்மைகளை அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்பா தன் மகனிடத்திலே சொன்னார், நீ கருவாக உன் தாயின் வயிற்றில் இருந்தபோது மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு உன்னை அபோர்ஷன் செய்துவிட வேண்டும். ஏனென்றால் இது உன்னை பெற்றெடுத்தால் தன் தாய்க்கு ஆபத்து என்று சொன்னார்கள், உயிருக்கே ஆபத்து என்று சொன்னார்கள். ஆனால் தாயோ, நான் இறந்தாலும் பரவாயில்லை, என் குழந்தை உயிர் பெற வேண்டும் என்று சொல்லி உன்னை பெற்றெடுத்தார். பெற்றெடுத்த நேரத்திலேயே நீ உயிர் பெற்றாய், ஆனால் தாய் உயிரை பிரிந்தார் என்று ஒரு செய்தியை இந்த மகனிடத்திலே முதல் முறையாக சொன்னார். அது மட்டுமல்லாமல் நீ சிறுவனாக இருந்தபோது, நீ விளையாடி கொண்டிருந்த போது ஒரு தீயில் நீ இறங்கிவிட்டாய். உன்னை காப்பாற்றுவதற்காக அந்த தீயிலிருந்து உன்னை தூக்கினேன். அதனால் ஏற்பட்ட காயம்தான் என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இந்த தழும்புகள் என்று அந்த உண்மையும் சொன்னார். ஆகவே இதை கேட்ட அந்த மகன் வேதனைப்பட்டான். தான் செய்த தவற்றை அவன் உணர்ந்தான். அவன் செய்த தவறுக்காக அப்பாவிடத்திலே மன்னிப்பு கேட்டான். அன்புக்குரியவர்களே, அவன் கல்லூரியிலே பெறும் அந்த விருது பரிசை விட பல மடங்கு பெரியது அவனுடைய அம்மா அப்பா செய்த தியாகம். அவனுக்கு உயிர் பரிசை அவருடைய பெற்றோர்கள் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். அது மிகவும் உயர்ந்தது. அதை போல கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னவென்றால் கிறிஸ்துவில் நாம் உயிர் பெற்றிருக்கிறோம் என்பது. ஆகவே இன்று நாம் இந்த இறைவார்த்தையில் நாம் வாசிப்பது போல, இதோ இறந்தவர்களாயிருந்த நாம் அவருடைய அன்பின் மூலம் இணைந்து உயிர் பெற செய்தார் என்று நாம் இங்கே படிக்கின்றோம். இது சட்டத்தின்படி பாவம் செய்த நமக்கு கிடைக்க வேண்டியது மரணம். ஆனால் கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு மரணத்திற்கு பதிலாக, அதற்கு எதிராக ஆப்போசிட்டாக வாழ்வு, அதுவும் நிறைவாழ்வை அவர் கொடுத்தார். உரோமையர் அதிகாரம் 8 இறைவார்த்தை 23 ஆகியவை நாம் வாசிக்கின்ற போது,
பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிறைவாழ்வு என்று வாசிக்கிறோம். சாவிற்கு பதிலாக நாம் வாழ்வை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? கடவுள் நம்மீது கொண்ட இரக்கம், அவர் நம்மீது கொண்ட அன்பு. கடவுள் தன் ஒரே மகனை நமக்காக கொடுத்ததற்கு காரணம் அன்பு. நம் பாவங்களை மன்னிப்பதற்கு காரணம் அன்பு. இயேசு நமக்காக அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, ஏளனம் செய்யப்பட்டு, காரி முளப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, சிலுவையிலே அறையப்பட்டு, இதோ அடக்கம் செய்யப்பட்டு, மூன்றாம் நாள் உயிர்த்தெழ காரணம் இதோ கடவுள் நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு. இது அவருடைய அன்பால் நம்மை மீட்டுக் கொண்டார். ஆகவே இதுதான் கடவுளுடைய அருள் கூட, தி கிரேஸ், கிருபை. இந்த அருள் என்பது, கிருபை என்பது தகுதியற்ற நிலையில் இருக்கும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒன்று. தகுதியற்ற பாவியாகிய நம்மை கடவுள் தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். நான் இந்த உலகில் வாழ தகுதி உள்ளவனாக்கியது கடவுள். மரணம் பெற வேண்டிய எனக்கு வாழ தகுதி உள்ளவனாக்கியது கடவுள். இவ்வுலகில் மட்டுமல்ல, மறு உலகிலும் கடவுளோடு இன்னும் அவருடைய அருகில் அமரக்கூடிய தகுதி உடையவனாக்கியது கடவுள். இதுதான் கடவுளுடைய அருள், கிருபை. இதைத்தான் நாம் எபேசியர் அதிகாரம் 2 இறைவார்த்தை 8-9 வரை வாசிக்கிற போது, நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களின் செயல் அல்ல, மாறாக இது கடவுளுடைய கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஆகவே நாம் இருப்பதும் இயங்குவதும் உயிர் பெற்று வாழ்வதும் கடவுளுடைய அருளால், அவருடைய கிருபையால் என்பதை நாம் உணர்ந்தோம் என்றால், நம்மை குறித்து, நாம் செய்கின்ற காரியங்களை குறித்து, நம் குடும்பத்தை குறித்து, குலத்தை குறித்து, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய குழுக்களை குறித்து நாம் பெருமை பாராட்ட மாட்டோம். கடவுளுடைய இரக்கத்தை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய இதோ கிருபையை குறித்து நாம் பெருமை கொள்வோம். அந்த அன்பு உறவில் வாழ்ந்து பிறருக்கும் அந்த அன்பை நாம் பிரதிபலிப்போம். ஆகவே இன்று கிறிஸ்துவில் நான் உயிர் பெற்றிருக்கிறேன் என்று நாம் விசுவசித்து இதை நாம் அறிக்கையிடுவோம். இதை நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போம். அப்பா தந்தையே, நான் இருப்பதும் இயங்குவதும் உம்முடைய இரக்கத்தால், அன்பால், கிருபையால். பாவியான எனக்கு பதிலாக உம்முடைய மகனை பலியாக்கி எனக்கு வாழும் தகுதியை தந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். இயேசுவின் மீது நான் முழு நம்பிக்கை கொண்டு, அவரை பற்றி இன்னும் தெரிந்து கொண்டு, அவருடைய அன்பில் இணைந்து பிறரையும் அன்பு செய்து வாழ எனக்கு வழிகாட்டும். இயேசுவின் திருப்பெயரால் ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களை கேளும் அன்பு ஆண்டவரே.